ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆங்கிலத்தை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் யுவர் இங்கிலீஷ். ஸோ நிறைய பேர் இதை கம்யூனிட்டியில் நான் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் யுவர் இங்கிலீஷ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸை நீங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்க போகிறீங்கன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ முதலாவது ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது இந்த சட்னி சாப்பிடு, இந்த இட்லிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ வந்து உன்னுடைய ஸ்கூலுடைய பிரச்சனைகள், ஸ்கூலில் உள்ள விஷயங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பல சூழ்நிலைக்கு இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து தமிழில் வந்து பயன்படுது ஆங்கிலத்தில். ஸோ இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு ஹோட்டல் சிச்சுவேஷன் கொடுத்து அதில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வந்து ஆடுகளோடு போகும்போது இந்த ஆடுகளை வந்து கட்டிட்டு தான் போவீங்க, ஏன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த ஆடுகளை அவுத்து விட முடியும். ஸோ இதில் எப்படி சொல்லுவீங்க, அந்த ஆடுகளை வந்து அந்த பச்சை பசீர் உள்ள இடத்துல நீங்கள் வந்து ஆடுகளை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் யாரோ ஒரு தாத்தாவோ யாரோ கூட வரவோ சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனில் சொல்லுவீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அடுத்து வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீ இந்த பாதையில் போகாத, என்ன செய்யும், மாடு முட்டும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேருக்கு நிறைய பேர் முட்டி இறந்துருப்பாங்க ஒரு வேளை மேபி, அதனால் இந்த பாதையில் போகாத, மாடு என்ன செய்யும், முட்டும், அதனால் அந்த சைடு போகாதன்னு சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து துக்ககரமான ஒரு இறப்பு நிகழ்ச்சியை கேட்டாலோ உங்க கண்ணு வந்து அப்படியே என்ன செய்யும், கண்ணில் கண்ணீர் வந்து நிற்கும். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறது, கண்ணு வந்து கண்ணீர் வந்து கண்ணில் நிற்கிது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், அதை பற்றி நீங்கள் எனக்கு இப்போ சொல்லணும். அடுத்து வந்து, நேற்று வந்து நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், ஒரு 12 மணி வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டேன், தெரியாமல் அலாரம் வைக்காமல் தூங்கிட்டேன், ரொம்ப உடம்பு முடியாதனால தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி சொல்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு 5 தமிழ் அதாவது டிரான்ஸ்லேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லணுன்றத இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1-5 செகண்ட்ஸ்குள்ளே யோசிங்க. இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துட்டு டக்குன்னு என்ன செய்யலாம், ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் லெவலில் நீங்களே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் எடுத்துட்டிங்களா, நோட்டு எழுதிட்டிங்களா? ஓகே, எழுதிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்றது எல்லாமே நீங்கள் யூச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லட்டோமா இப்போ? ஓகே ஓகே, இஃப் யூஆர் ரெடி அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆன்சர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மறுபடியுமா, மறுபடியும் நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மொதல் விஷயம் என்ன சொன்னேன், அதாவது நீங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த இட்லி அப்படின்னாலே இது இந்த சட்னி தான் இதுக்கு ஒத்து வரும், நல்லாயிருக்கும், இது இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது எப்படி சொல்கிறதுனா, டொமேட்டோ சட்னி கோஸ் வெல் வித் இட்லி, இல்லைனா சாம்பார் கோஸ் வெல் வித் இட்லி, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், சாம்பாரும் இட்லியும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதவே இந்த கோஸ் வெல் வித் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் ஸ்கூலில் எல்லா பிரச்சனைகளும் எல்லா இதுவும் வந்து உனக்கு எப்படி போயிட்டுருக்கு, ஸ்கூலில் பிரச்சனைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது, இஸ் எவ்ரி திங் கோயிங் வெல் வித் யூ அட் ஸ்கூல், பள்ளியில் உனக்கு வந்து எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சென்டென்ஸ் தான் இது. சரி, இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி காட்டில் போய் நம்ம வந்து தாத்தா வந்து ஒரு அவர் வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரியும் சொல்கிற மாதிரியும் எப்படி, அதாவது ஆடுகள்னா அவுத்து விடுப்பா, இந்த பச்சை பசே உள்ள இடத்துல அது என்ன செய்யட்டும், அவுத்து விடுப்பா அப்படின்னு சொல்கிறோம், எப்படி சொல்லுவீங்க? ஸோ அன்லீஸ் த கோட்ஸ் இன் த க்ரீனிஷ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அன்லீஸ், ஸோ அன்லீஸ் அப்படின்னா அந்த கழுத்தில் உள்ள அந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்யும், அந்த பச்சை பசேர் உள்ள இடத்துல அது என்ன மேய்ச்சல் அடைகிறதுக்கு. ஸோ இது நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்றது முதல்ல உங்கள் நோட்டை செக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நான் சொன்னேன் மாடு மட்டும் இந்த சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன், எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்,
Don't go that side because many cows goad many people in that area. So goad. Goad அப்படின்றது என்னது GORED. சோ இது வந்து அப்படின்னா மாடு வந்து அந்த சைடு நிறைய பேரை வந்து முட்டி இருக்கு ஏற்கனவே. அதனால நிறைய பேர் செத்துருப்பாங்கல்ல. சோ அதனால டோன்ட் கோ தட் சைட் டோன்ட் கோ தட் சைட் பிகாஸ் மெனி கவுஸ் கோட் மெனி பீப்புள் இன் தட் ஏரியா. சோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி துக்க செய்தி கேட்டாலே எனக்கு என்ன செய்யுது, கண்ணில் வந்து கண்ணீர் ததும்பி வருதுன்னு சொல்றது எப்படி சொல்றது, மை ஐஸ் பிரிம்டு வித் டியர்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் த டெத் நியூஸ். ஸோ மை ஐஸ் பிரிம்டு வித் டியர்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் த டெத் நியூஸ். ஸோ பிரிம்டு அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. அழுகிறதுன்னு தெரியும், கிரைட் அப்படின்னு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து நான் சொன்னேன் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, I overslept yesterday till 12 p.m. 12 மணி வரைக்கும் நேத்து தெரியாம என்ன செஞ்சிட்டேன், காலையில தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஐ ஓவர்ஸ்லெப்ட் ஓவர்ஸ்லெப்ட்னு சொல்லணும். ஸோ இன்னும் நம்ம நிறைய வாக்கியங்களை டெஸ்ட் யுவர் ஸ்கில் அப்படின்றதுல பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய டெஸ்ட் உங்களுக்கு வந்து வைக்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வியூவர்ஸா இருக்கிறீங்க பட் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறலை. ஸோ நம்மளுடைய சேனலுடைய எல்லா லெசன்ஸையும் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறதியில் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே ஹிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி டெஸ்ட்டும் அதே மாதிரி அடிக்கடி லெசன்ஸும் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷில் இந்த 25 நாட்களில் உங்களுக்கு என்ன செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு பயனுள்ளதாக அமையணும்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் இணையணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் கோர்ஸ்ல வந்து 31st பேட்ச் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போ 30th பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ட் லெவல் சொல்லி உங்களுக்கு மூணு லெவல்ஸ் இருக்கு, 3 லெவல்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு லெவல் எடுத்து நீங்க படிக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் கோர்ஸ் மூலமா நம்ம சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுறதுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நம்ம வந்து உங்களை என்கரேஜ் பண்றோம். ஸோ நம்முடைய சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆங்கில வளமைய என்ரிச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.